லட்சுமி மேம் தான் நன்றி சொல்லணும். என்ன சார் நீங்க? கண்டிப்பா என்னன்னா சொல்றீங்க, அவங்க ஒவ்வொரு முறையும் கூப்பிடுவாங்க, இந்த முறை தான் என்னால் போக முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாடோடிகள் பண்ணும்போது சசியோட அம்மாவை நடித்தாங்க, ஒவ்வொரு வாட்டியும் மானிட்டர் பின்னாடியே வந்து நிற்பாங்க, நின்று கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல இவங்க டைரக்டராக. ஆனால் எக்ஸ்ட்ராடினரி டைரக்டர், அவங்களுக்கு என்ன வேணுமோ அது ரொம்ப கிளியராக நம்மக்கிட்ட வந்து வாங்கிப்பாங்க. அப்படி தான் நடந்தது. ரொம்ப தேங்க்ஸ் மேம், நல்லா பண்ணிடுவீங்க. என்ன என்ன கை கொடுங்க, கை கொடுங்க. ஆ, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஒரு நல்ல படைப்பு, அதுக்குள்ளே நாங்களாம் இருக்கோம், அவங்களுக்கு சப்போர்ட்டாக நின்றுருக்கோன்றது ரொம்ப பெருமகிழ்ச்சி. அப்புறம் நடிகர்கள், ஏன்னா தம்பியெல்லாம் வந்து நாடோடிகளே ஒரு வச்சு பண்ணணும்லாம் வந்து ஒரு டைமில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாடோடிகள் கதையை சொல்லாத ஆள் கிடையாது. அப்போ அசோக் வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ஷன் டிஸ்கஷன் போச்சு. அப்போவும் ப்ரொடியூசர்ஸ் சிட்டிஸ் அமையல. அப்போருந்தே உன் மேலே ஒரு பெரிய ஒரு பார்வை இருக்குது, உன்னோட பயணப்படணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. பட் அது காலம் கடந்து போயிட்டு இருக்கு, சரியான ஒரு இடத்துல லாக் ஆகும்போது நம்ம பயணப்படுவோம். பவல், நாங்கள் வடசென்னை பண்ணும்போது நடிச்சிருக்கோம், எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஆக்டர், பயங்கர திறமையான ஒரு நடிகர். இந்த படத்தில் என்னோடய டப்பிங் பண்ணும்போது தான் ஒரு ஒரு சீன் பார்த்தேன், பவல் நடித்தது பிரமாதம் அப்படின்னாப்பில். அவருடைய திறமைக்கு இன்னும் பல இடங்கள் இருக்குது, கண்டிப்பாக பெரிய இடத்துல தொடுவார். பாப்பா பிரமாதம் நடிச்சிருந்தாங்க, நான் யாரோ ஒரு பொண்ணு இருக்குதுன்னு தான் பார்த்துருந்தேன், இவங்க தான் நடிக்கிறாங்கன்றது அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த அளவுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம வீட்டு நம்ம நம்ம பார்த்த ஒரு பொண்ணு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இப்போ எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணன் இருந்தாருனா எனக்கு வந்து அவ்வளோ தைரியமும் சந்தோஷமும் இருக்கும். இந்த படத்தில் எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு ஏரியா ப்ளே பண்ணியிருக்காங்க. இது தேவையான, இப்போது இந்த சமூகத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு திரைப்படம். இது எல்லாத்தையும் தாண்டி நான் அபியை பற்றி சொல்லணும். அவங்க இந்த படத்தில் ஒரு ஒரு பெரிய போர்ஷன் லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது நான் பக்கத்தில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அப்படி தான் நான் சொல்லணும். என்னென்னா, இந்த கதையோடைய முழுக்க 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 அந்த ரியல் லைஃப்லேயும் சம்மந்த ஒருத்தங்க அபி. அபி நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்சதெல்லாம் இருக்கும், சந்தோஷமாக இருங்க. நான் அதை உணர்ந்திருக்கேன், பக்கத்தில் இருந்து அவங்க கையை பிடிக்கும்போது ரியலாக இருக்கும், அது நடிக்கும்போது ஒரு சின்ன அது அவங்க ஹார்ட் பீட் மீறி என் கையில் பல தடவை அந்த அந்த எமோஷனை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். காட் பிளஸ், நல்லா இருப்பீங்க, நினச்சதெல்லாம் நடக்கும், சந்தோஷமாக இருக்கும். இது இங்கே வராமல் நிறைய நடிகர்கள் இருக்காங்க, எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா நான் சும்மாலாம் நான் கூப்பிட மாட்டேன். லட்சுமி மேமோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு அண்ணன், இவங்க வந்து எனக்கு அண்ணி, அப்படி தான் பேசுவோம். அது இன்னைய வரைக்கும் அது நிஜமாகவே இருக்குது. நம்ம பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ நான் இங்கே அங்கே அங்கே தான் பேசி நிறைய விஷயங்கள் பண்ணோம். அது என்றைக்கு இருந்தாலும் அந்த உறவு அந்த அன்பும் அப்படியே தான் இருக்கும், அது இன்னும் தொடரும். அஜப்பா, அஜப்பாவோட இசையில் அப்பா படம் பண்ணும்போது படத்தெல்லாம் எடுத்தாச்சு, படத்தெல்லாம் எடுத்தாச்சு. எடுக்கும்போது யார் மியூசிக் டைரக்டர், யார் மியூசிக் டைரக்டர்ன்னு கேட்குறாங்க. இருங்க, முதல்ல படத்தை எடுத்துகிட்டு போய் போட்டு காட்டுவோம். யார்கிட்ட போட்டு காட்ட போகிறீங்க? எடுதான், முதல்ல படம் நமக்கு பிடிக்கட்டும், பிடிச்சதுக்கப்புறம் போட்டு காட்டுவோம்னு சொல்லி படம்லாம் பண்ணியாச்சு. எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு ஃபோன் தான் பண்ணி கேட்டேன், நான் படம் எடுத்துருக்கேன், நீங்கள் அதுக்கு மியூசிக் பண்ணணும் அப்படின்னு, நான் படத்தை பார்க்கணும் அப்படின்னாங்க. எடுத்துகிட்டு போய் படம் காட்டினேன். படம் பார்த்து முடித்தவுடனே நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன், நாளையிலேருந்து ரீ ரெக்கார்டிங் அப்படின்னாங்க. அந்த படத்துக்கு என்ன வேணுமோ, அது என்ன டியூரேஷனில் பண்ணுமோ, என்ன டைமிங்கில் பண்ணணுமோ அது பண்ணி கொடுத்தாங்க. அது இந்த படத்துக்கும் நடந்திருக்குன்னு மேடம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய பார்வைப்பட்டாலே போதும், இந்த படம் வந்து அழகாயிடும். இன்னும் நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த திரைப்படம், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு வரும். நிறைய கேள்விகள் இருக்குது நமக்கு இந்த அடாப்டேஷனை பற்றி, அது எல்லாத்துக்குமே சரியான பதில் சொல்லியிருக்காங்க மேம். ஒரு சாதாரணமாக ஒரு கதை எடுத்து ஏதோ ஒரு படம் பண்ணிடுவோம் அப்படின்லாம் பண்ணல, ஒரு மிகப்பெரிய ஆய்வு பண்ணி இந்த சமூகத்தின் மீது மிகப்பெரிய அக்கறையோடு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அதுக்கே முதல்ல உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்கெல்லாம் வந்து ஒத்துப்பாங்கன்னு எனக்கு அவர் வந்து பெரிய படம் இயக்கிட்டு இருந்தார். அப்போ மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட், அதே மாதிரி நரேன் சாரா இருக்கட்டும், அபியா இருக்கட்டும், எல்லாருமே ஆஃப்கோர்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அது யூனோ அவங்கள்ட்ட டச்ல இருந்ததுனால எனக்கு அந்த ஒரு ஆக்சஸ் இருந்தது. நான் வந்து அபிட்ட ஃபோன்ல பேசுவேன், அவங்கள்ட்ட நிறைய ஸ்டோரிஸ் டிஸ்கஸ் பண்ணுவேன்.
ஸோ இதில் டப்புன்னு கனெக்ட் ஆகிட்டாங்க இந்த ஸ்டோரியில். அவங்க ஷீஸ் அன் ஆர்டிஸ்ட் ஹூ அவங்களுக்கு வந்து நல்ல கதைகளில் அந்த மாதிரி படங்களில் பார்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறதுவங்க அவர்கிட்ட அவரை வந்து கிடைக்கிறதே கஷ்டம். நான் நைட்டு வந்து ஸ்கிரிப்ட் அனுப்புகிறேன். எவ்வளோ பேஷன் இருந்தால் ஒருத்தர் வந்து ஓவர் நைட் அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அடுத்த நாளைக்கு 8 மணிக்கு நான் மெசேஜ் பண்ணால் இவர் ரிப்ளை பண்ணுவாரா இல்லை கூப்பிடுவாரான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்குள்ள அவரோட கால் வருது, படிச்சிட்டேம்மா பண்ணுவோம் யூனோ. அண்ட் அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், அது மறக்க மாட்டேன். என்னன்னா, ஹி டோல் மீ பல பல விஷயங்களுக்கு இது ஒரு பதிலாக இருக்கும். இந்த படத்தில் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னும் பல விஷயங்கள் சொன்னது. ஆமாம். ஸோ அதனால ஸோ தட்ஸ் வாட், நீங்கள் படம் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். நீங்கள் எல்லோரும் நிறைய கேள்வி கேட்பீங்க, நிறைய டிஸ்கஸ் பண்ணுவீங்க, நிறைய ஆர்கியூ பண்ணுவீங்க. அதுதானே ஒரு படம் பண்ணோம் நாங்கள், யாரும் விவாதம் வெளியில இருந்து வர அம்புகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இவங்க என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்காங்க அது எல்லாத்துக்குமே இங்க ஆன்சர் இருக்கு. அதனாலதான் எனக்கு இந்த படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உடனே பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருந்தது. அதை நாங்க நினைச்ச டைம்ல எடுத்துக்கொண்டு வச்சுட்டோம். விஜய் விஜய்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படம் ஒரு பெரிய ஒரு படைப்பா இருக்கும், நிறைய பேர் உட்காந்து ஒரு பல இடங்களில் உட்காந்து விவாதிக்கிற ஒரு படமா இருக்கும். நீங்க தான் கொண்டு போய் ஜனங்கட்ட சேர்க்கணும். இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் இருக்கு, அதுதான் ஸோ இந்த படத்தில் 2 மணி நேரத்தில் எல்லா விஷயம் சொல்ல முடியாது. அடாப்ஷனை பற்றின எல்லா விஷயம் சொல்ல முடியாது. அது சுவாரஸ்யமா போனோம் இல்லையா, ஆஃப்டர் ஆல் ஃபைனலி இட்ஸ் அன் என்டர்டெயின்மெண்ட் மீடியம். ஸோ அதுக்கு வெளியில இருக்கிறது விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரணும், இந்த படம் மூலமா போய் சேரணுங்கிறதுக்காக நிறைய அடாப்டிவ் பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் பேசியிருந்தோம், அவங்களோட இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அதுல ஒரு ரொம்ப ஸ்பெஷலான பேரண்ட் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ வெரி மச் எல்லாரும் வந்ததுக்கு, அண்ட் தேங்க்யூ வெரி மச் லக்ஷ்மி மேம். நான் கொஞ்சம் அடாப்ஷன் பேசினா எமோஷனல் ஆயிடுவேன், ஏன்னா இந்த ஜேர்னி ரொம்ப டிஃபிகல்ட் அம்மாக்களுக்கு. அது யாரும் அந்த அடாப்டிவ் மதர்ஸ் பத்தி யோசிக்காம அண்ட் அந்த ஜேர்னி பத்தி யோசிக்காம சொசைட்டியும் அந்த பேரண்ட்ஸை செரிஷ் பண்ணாமல் நாங்கள் ஏதோ ரொம்ப பெருசாக பண்ணியிருக்கோம். எங்களுக்கு குழந்தை வேணமாக இருந்தது, குழந்தைய கூட்டின்னு வந்திருக்கோம். ஆனால் சொசைட்டியோட அக்செப்டன்ஸ் பண்ண வைக்கிறதுக்குள்ள ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடுறது எங்களுக்கு. அதனால தான் நிறைய பேர் அடாப்ஷன் பற்றி பேச மாட்டா, நிறைய பேர் அடாப்ஷன் பற்றி அவள் குழந்தைக்கும் சொல்ல மாட்டா, ஏன்னா எல்லாருக்கும் பயம் தட் சொசைட்டி எங்களை அக்செப்ட் பண்ணுவாளா, எங்கள் குழந்தைய அக்செப்ட் பண்ணுவாளா. இந்த மாதிரி ஒரு பிக்சர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனுக்கு டாபிக் ஓப்பன் பண்ணிட்டு எத்தனை பேரண்ட்ஸ் இப்போ நீங்கள் கார வெப்சைட்ல போனீங்கன்னா தேர் ஆர் மோர் தென் 30,000 பேரண்ட்ஸ் ஹூ ஆர் வெயிட்டிங் ஃபார் அ பேபி இன் தேர் லைஃப். ஸோ எவ்வளோன்னு எவ்வளோ சொசைட்டி இந்த மாதிரி பேசுறது, இந்த மாதிரி ஒரு மூவி பண்ணுறதோ, ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கறதோ இந்த மாதிரி டாபிக் டிஸ்கஷன்ஸ்க்கு, தீஸ் பேரண்ட்ஸ் வில் கெட் மோர் strength and confidence to go ahead and do something like this. Super ma arvin inga na enala solla nenchena na enna sollanum nenchena my wife ellathiyume sollita. So of course idu very romba romba thanks ma. Okay, romba romba thanks ma'am, neenga vandu indha mari or topic ah touch pannadukku romba romba thanks. And sir romba romba thanks, neenga accept panni idu pannadukku. ப்ளீஸ் இந்த பிக்சர் போய் பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஆமாம் ப்ளீஸ் பாருங்க, ஏன்னா எத்தனை பேரோட கதைகள் இது சின்ன 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 சின்னதாக இந்த உங்கள் ஃபுல் மூவியில் இருக்குமோ அத்தனை பேருக்கு ஒரு வாய்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் ரொம்ப ரொம்ப கரெக்டாக வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் 3 ட்ராக் இருக்கு. ஒன்று வந்து ஒரு கிரைம் நடக்கிறது, ஒரு குழந்தைய சம்மந்தப்பட்ட ஒரு கிரைம் நடக்கிறது, அதோட லீகாலிட்டிஸ் என்னது, ஒரு லீகல் இதை ஃபாலோ பண்ணாமல் பண்ணித்துனா அதோட ரிப்பர்கஷன்ஸ் என்னது,
அது ஒண்ணு. அடுத்தது மீடியா இதுக்குள்ள இன்டர்ஃபியர் ஆனா என்ன நடக்கும், என்ன ஆகிறது, அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இமோஷனல் ஆங்கிள், அந்த அந்த கிரைமை சம்மந்தப்பட்டவங்களோட மென்டல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்னது. ஸோ இதில் பல கதைகள் என்னால் சொல்ல முடியல. இந்த மூணு ட்ராக் சொல்கிறதுக்கே எனக்கு அந்த 2 hours பத்தலை. ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஆனால் இந்த இந்த படம் ஒரு டிஸ்கஷனை தூண்டிவிடும், அவர் சொன்ன மாதிரி அந்த விவாதத்தை தூண்டிவிடும். அதுதான் அதுதான் உத்தேசம், சரிங்களா? இப்போ உள்ளே போய் நீங்கள் சாங்கும் அப்புறம் நிறைய நிறைய அடாப்டிவ் பேரண்ட்ஸை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ஒன்று ஒன்றா யூடியூப்பில் வரப்போகுது. அதோட ஒரு ப்ரோமோவும் நீங்கள் இப்போ பார்க்கலாம். சார் ஒரே ஒரு நிமிஷம், ஏன்னா பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் இங்கே இருக்காங்க, அண்ட் பிகாஸ் இந்த தருணத்தில் ஒரு விஷயம் பதிவு செய்ய விரும்புகிறேன், எஸ்பெஷலி பிகாஸ் ரெண்டு அடாப்டிவ் பேரண்ட்ஸும் இந்த யார் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ், அண்ட் லைவ்ல கூட போகுது. கிருஷ்ண ஜெயந்திங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது கிருஷ்ணருக்கு அம்மா யாருன்னு கேட்கும்போது பட்னு மைண்டில் பேர் வர்றது யசோதா, ஆனால் அவங்கள பெத்த தாய் தேவகி, அவங்கள வளர்த்த தாய் தான் யசோதா. எனக்கு கல்யாணம்னு ஒரு விஷயம் நடக்கும்போது நான் எனக்கு கனவை நானேனோ அதே டே ஒரு 9 தகப்பனுவானேன். த ரீசன் வை ஐம் சேயிங் திஸ் இஸ் நான் அடாப்ஷன் பண்ணலை, எனக்கு அந்த அடாப்ஷன்கிற வார்த்தையை தாண்டி ஐ ஃபீல் அவ தான் என்ன அடாப்ட் பண்ணியிருக்கா, அண்ட் நான் ஒன்லி ஆக்செப்ட் பண்ணியிருக்கேன் வித் ஆல் மை லவ் கிரேஸ் வித் லாட் ஆஃப் கிராட்டிடியூட் அண்ட் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. மேம் சொன்ன மாதிரி ஒரு அடாப்டிவ் மதர், யூனோ டு ஒரு மதர்ஹுட் ஒரு கடவுள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம், பட் ஒரு ஃபாதர்ஹுட் ஐ திங்க் ஒரு மிகப்பெரிய வரம். இட் இஸ் அ பிளெஸ்ஸிங் ஹியர் அண்ட் ஃபாதர்ஹுட் இஸ் அ பூன் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ளீஸ் இந்த படத்தை தயவுசெய்து பல பேர்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு உங்களோட அன்பு ஆதரவு உங்களோட மீடியாவோட சக்தி நமக்கு தேவை. திஸ் ஷுட் ஃபர்தர் ஓப்பன் அப் அ லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.